ஷார்ட்ஹேண்ட் தமிழ் ஜூனியர் கிரேட் நவம்பர் 1975. கெட் ரெடி ஃபார் த டிக்டேஷன். 10 seconds, 5 seconds, கமாண்ட்ஸ். மாண்புமிகு மேலவை தலைவர் அவர்களே, முதல் துணை மதிப்பீட்டின் அடிப்படையில் மேலவையில் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் மற்ற கட்சி தலைவர்களும் உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்துக்களை விரிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். பொதுவாக இன்று அதிகமாக பேசப்பட்ட விவகாரம் அண்மையில் அறிவிக்கப்பட்ட ஊதிய உயர்வுகளை பற்றியதாகும். ஏற்கனவே இரண்டாவது சம்பள குழுவின் சார்பில் அறிவிக்கப்பட்ட பரிந்துரைகளையொட்டி ₹22 கோடிக்கு மேல் அரசாங்க அலுவலர்களுக்கு அரசு ஊதிய உயர்வு அளித்ததை பற்றியதாகும். இரண்டாவது ஊதிய குழு தன்னுடைய பரிந்துரைகளை செய்ததையும் நாட்டில் அனைவரும் வெகுவாக வரவேற்றதையும் இந்த அவையிலுள்ள மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்றாக அறிவார்கள். அதன் பிறகு சில முரண்பாடுகள் இருக்கின்றன என்றெல்லாம் எடுத்து சொல்லப்பட்டு சில கிளர்ச்சிகள் உருவாகி அதன் தொடர்பாக தனிநபர் குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவின் அறிக்கைகளும் பரிந்துரைகளும் அரசுக்கு தரப்பட்டு அரசாங்கத்தின் சார்பில் அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் பல்வேறு அலுவலர் சங்கங்களும் அளித்துள்ள மனுக்கள் கோரிக்கைகள் ஆகியவற்றின் அடிப்படையிலும் சில ஊதிய உயர்வுகளை இந்த அவையில் அறிவித்திருக்கின்றேன். இங்கே பேசிய உறுப்பினர்களெல்லாம் தனிநபர் குழு சரியாக இயங்கவில்லை என்ற கருத்தையும் இன்னொரு குழு அமைக்க வேண்டுமென்கிற கருத்தையும் வெளிப்படையாக இங்கே சொல்லிவிட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் முரண்பாடுகள் இருக்கின்றனவா என்று ஆராய்ந்த கட்டத்தில் தனிநபர் குழு பல்வேறு பிரச்சனைகளில் அலுவலர்கள் கோரிக்கைகளில் முரண்பாடுகள் இல்லை என்று அறிவித்தவைகளில் கூட அரசாங்கம் வலிய முன்வந்து முரண்பாடுகள் இல்லாவிட்டாலும் ஏற்கனவே அந்த பகுதியில் அரசு அலுவலாளர்களுக்கு அரசு சார்பாக அறிவித்திருக்கின்ற உறுதிமொழிகளை நிறைவேற்ற வேண்டுமென்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஊதிய உயர்வுகள் இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் அதிருப்தி இருப்பதாக இங்கே பேசப்பட்டது. வேடிக்கை என்னவென்றால், பத்திரிகைகளில் அதிருப்தியை தாங்கி அறிக்கைகள் வருகின்றன.
ஆனால் அதன் தொடர்பாக அலுவலாளர் சங்க தலைவரும் செயலாளரும் என்னை சந்தித்து மாலையிட்டு நன்றி தெரிவித்துவிட்டு போகிறார்கள். மற்ற மாநிலங்களை விட நாம் அதிகமாக ஊதியத்தை வழங்கி வருகிறோம். சென்னை தொழில் முன்னேற்ற நிறுவன அபிவிருத்தி அதிகாரியிடமிருந்து பொன்னேரி தொழில் வளர்ச்சி கூட்டுறவு சங்க செயலாளருக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், தங்கள் கடிதம் கிடைக்க பெற்றோம். தங்களுடைய கடிதத்தில் கோரியிருந்த விவரங்களும் தொழில் தொடங்க பெறுவதற்கான தகுதிகளும் வருமாறு. தொழிலில் பின்தங்கிய பகுதிகளில் எதிலேனும் தாங்கள் தொழில் தொடங்கும் நோக்கம் கொண்டிருப்பின் நிதி உதவியுடன் பல்வேறு சலுகைகளும் தங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு தொழில் திட்டத்திற்கும் நிதி உதவி அளிப்பதற்கு முன்னர் அத்திட்டம் பற்றிய தொழில்நுட்ப வர்த்தக ரீதியான சாத்திய கூறுகள் பற்றி எங்களால் மதிப்பீடு செய்யப்படும். அத்திட்டத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், துணை தொழில் சாத்திய கூறுகள் ஆகியவைகளும் கவனத்தில் கொள்ளப்படுகிறது. கடன்கள் திருப்பி கொடுக்கும் வரை தொழில் நிலையத்தை ஆய்வு செய்ய எங்களுக்கு உரிமை உண்டு. தங்கள் நம்பிக்கையுள்ள